வடை செய்யறதுக்குங்க நான் அரை கப் போல கடலைப்பருப்பு ஒரு கால் கப் போல உளுந்து எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு 3 மணி நேரம் கிட்ட. இப்போ ஊறின பருப்பை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேண்டாங்க, தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி பருப்பு ஒன்றும் பாதியாக தெரியணுங்க, அந்தளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ அரைச்ச பருப்பை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாங்க. நான் முருங்கைக்கீரையில் செய்கிறேங்க, நீங்கள் வந்து சிறுக்கீரை, அரைக்கீரை, பாலக்கீரை எந்த கீரையில் வேணால் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து 10 பல் போல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு 2 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணுங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து பருப்பில் சேர்த்துக்கலாங்க. இப்போ கருவேப்பில மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க பொடியாக கட் பண்ணி. இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த வடைப்பருப்புக்கு வந்து தண்ணி மட்டும் சேர்த்துடாதீங்க, ஏன்னா நம்ம கீரை வெங்காயம் எல்லாம் சேர்க்கும் போது அதே தண்ணி நல்லா விட்டு வருங்க. அதனால் தண்ணி சேர்க்காமல் எந்தளவுக்கு உங்களால் கெட்டியாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ வடைப்பருப்பு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள் ஆயில் சூடாயிடுச்சுங்க. ஒவ்வொரு வடையாக இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சின்ன சைஸாக தான் சேர்க்குறேங்க, உங்களுக்கு எந்தளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் பெருசும் சிறுசுமாக செஞ்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வடையாக நம்ம தட்டி சேர்த்துக்கலாங்க. இப்போ வடை 2 பக்கம் நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. ரெண்டு பக்கம் நல்லா வெந்து கோல்டன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இந்த வடை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூடங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. பாருங்கள் இப்போ வடை நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மைகோசியில் வந்து ஒரு டைம் குத்தி எடுத்து பாருங்கள், அதில் மாவு இருக்கா இல்லையான்னு பாருங்கள். மாவு இல்லைன்னா வடை நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தங்க. பாருங்கள் வடை நல்லாவே வெந்து வந்திருக்குங்க. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க.
இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு காட்டுறேங்க. இப்போ மீதி இருக்கிற மாவுலையும் வடை செஞ்சுக்கலாங்க. பாருங்க எல்லா வடையும் போட்டு எடுத்தாச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.